ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் 42 டேஸ் பிளானில் இன்றைக்கி நம்ம டே ஃபைவ் தான் பார்க்க போகிறோம். டே ஃபைவ்க்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா குப்தர்கள். அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸில் இயல் 5. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதை சார்ந்த வீடியோ லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து குப்தர்கள் ஃபுல் கதையை வந்து கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ந்த பிடிஎஃப் மெட்டீரியல், சமச்சீர் பிடிஎஃப், தமிழில் தனியாக, இங்கிலீஷில் தனியாக, நோட்ஸ் தனியாக எல்லாமே இருக்கும். அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து டே 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஷீட் வந்து கொடுத்துருப்போம், செல்ஃப் எவால்யூஷன் ஷீட் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளையும் என்ன டாபிக் படித்தாலும் சரி, நம்ம ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்க டாப்பிக்காக இருக்கட்டும், இல்லை நீங்களாக ரேண்டமாக ஏதோ ஒரு ஷார்ட்கட் வீடியோ பார்க்கிங்க, வேறு ஏதோ ஒரு வீடியோ பார்க்கிங்க, புதுசாக ஒரு சின்ன டாபிக் படிக்கிங்க, இப்போ வந்து கரண்ட் அஃபேர்லாம் நோபல் ப்ரைஸு அதை பற்றி படிக்கிங்க, நீங்கள் என்ன படித்தாலும் ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த ஷீட்டில் வந்து எழுதி வைங்க. அந்த ஷீட் வந்து பேக் டு பேக் பிரிண்ட் அவுட் ஒரு 10-15 காப்பி வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதை ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு அதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு சின்ன சின்ன டாபிக் படித்தாலும் சரி ரெகுலராக வந்து எழுதி வச்சுட்டே வாங்க. ஏன்னா வந்து ஒரு வாரம் 10 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் வந்து என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்கும். ஆனால் 1 மாதம் 2 மாதம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா எந்த டாபிக் படித்தோம் அப்படிங்கிறத வந்து மறந்து போயிடும். ஸோ இது நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கே வந்து கொஞ்சம் கேப் விட்டு அப்பப்போ ரிவைஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதை அங்கே டிக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சைடில் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அப்போ எது வந்து கம்மியாக டிக் ஆகிருக்கோ நம்ம அதை வந்து கம்மியாக ரிவைஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டே வந்து இருப்பீங்க. இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாமில் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த டாபிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த கொஸ்டின் எங்கேயோ படித்த மாதிரி இருக்கு, இந்த டேட்டா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இப்படிலாம் வந்து தோணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் படித்து ரிவைஸ் பண்ணலை. ஸோ வந்து இதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.